இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் பீரியட்ஸ் பெயின்க்கான ஒரு ஹோம் ரெமெடி சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு மேஜிக் வாட்டர். ஏன்னா இது நிஜமாகவே எனக்கு ஒரு லைஃப் சேவர்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பீரியட்ஸ்லாம் வந்தால் என்னால் இப்படி நிற்கவே முடியாது, அங்கிட்டிங்கிட்டும் உருண்டுட்டு கிடப்பேன். ஆனால் இப்போ இது குடித்ததுலேருந்து எனக்கு சுத்தமாக பெயினே கிடையாது. அதுவும் ஃபர்ஸ்டே பீரியட்ஸ்னால் நான் ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், இப்போது ஆஃபீஸாக இருக்கட்டும், எதுக்குமே நான் போனதே இல்லை, லீவ் போட்டுருவேன். ஆனால் இது குடித்ததுலேருந்து எனக்கு அப்படி இல்லை, பெயினே இல்லை, நல்லாவே இருக்குது. என்ன மாதிரி ஒரு 20+ கூட பரவாயில்ல, நம்ம சமாளிச்சிடலாம் ஓரளவுக்கு. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பெயின் வந்தால் பாவம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட தெரியல. நிஜமாகவே இப்போ யோசித்தா எனக்கு தோணுது, நான் ஸ்கூல் படிக்கும் போது யாராவது இது சொல்லியிருந்தா அப்போவே நான் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படிலாம் யோசித்தேன். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ இந்த ரெமெடி சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஹோம் ரெமெடினால நம்ம யார் வேணாலும் குடிக்கலாம். ஒரு 6th, 5th எவ்வளோ வயசில் வேணாலும் குடிக்கலாம். ஏன்னா என் அம்மாவும் குடிப்பாங்க. நம்மளுக்கு இப்போ இந்த பீரியட்ஸ் பெயின்னாலே உடனடியாக இப்போலாம் நிறைய பேர் டேப்லெட் போட்டுடுறாங்க வலி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஆனால் அதெல்லாம் நிறைய சைட் எஃபெக்ட் வரும். ஆனால் நம்மளுக்கு இது ஹோம் ரெமெடி தானே, அதனால் நீங்கள் தைரியமாக நம்பி குடிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் குடிப்பேன். எனக்கு எப்படின்னா பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு 5 minutes பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது கூட நான் கேப் விடாமல் குடிச்சிருவேன், எனக்கு பெயின் சுத்தமாக வராது. ஆனால் 70% டைம் எனக்கு சுத்தமாக பெயினே இருக்காது. ஆனால் சம்டைம்ஸ் மைல்டாக இருக்கும். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இப்போ இல்லவே இல்லை. உங்களுக்கும் ரொம்ப பெயினாக இருக்குன்னா நீங்கள் 2 கூட குடிச்சிடலாம். இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 spoon வந்து சோம்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அந்த 1 tumbler தண்ணி வந்து 1/2 tumbleraக வர வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குடிச்சிக்கலாம். டேஸ்ட் வந்து லைட்டாக அந்த கஷாயம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்பலாம் கசக்காது. ஏன்னா நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் அதெல்லாம் எதுவுமே குடித்ததே இல்லை. எனக்கே இது அவ்வளோ ஒன்றும் அவ்வளோ பேடாக இல்லை. அப்படி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சர்க்கரை அந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஆனால் அவ்வளோ பேடாக இருக்காது. இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து 1 tumbler தண்ணி எடுத்துட்டேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஊற்றிட்டு கொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து 1 spoon சோம்பு எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் நேரம் அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2-3 minutes விட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி 1 cup வந்து 1/2 cup ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுடலாம். ஓகே, இப்போ நல்லா கொதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தான். இப்போ நம்ம இதை ஆற வச்சு குடிச்சிடலாம். இப்போ நான் இதை ஒரு கிளாஸில் மாற்றிக்கிறேன். இப்போ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். பெயின் வந்தால் நிறைய பேர் டேப்லெட் போடுவாங்க. ஆனால் வந்து அந்த ஆப்ஷனும் எனக்கு இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் டேப்லெட் பக்கமே போனதில்லை. அதனால் பெயின் வந்தால் எனக்கு வேறு வழியே இல்லை, சும்மா அழுதுகிட்டே அங்கிட்டிங்கிட்டு உருண்டுட்டு அப்படி தான் இருப்பேன். மிஞ்சி போனால் அந்த ஹாட் பேக் இருக்குல்ல, அது வச்சுப்பேன். அது கூட ரொம்ப ஒன்றும் பண்ணாது, லைட்டாக அந்த வார்மாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதை தவிர எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நான் சும்மா ஒரு நாள் யூடியூப்பில் தேடிட்டு இருந்தேன் என்ன பண்ணலான்ட்டு. அப்போது நிறைய ஆப்ஷன் இருந்தது. வெந்தயம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நிறைய நான் ட்ரை பண்ணேன். அப்போது ஒரு வாட்டி இந்த சோம்பு தண்ணி நான் ட்ரை பண்ணும்போது செம்ம பெயினாக இருந்தது. நான் டக்குன்னு குடித்தோடனே எனக்கு குடித்த ஒரு 5 minutes அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் அடங்கிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் நான் மேபி அதனாலையா என்னென்னு எனக்கு தெரியல. சரி, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணும்போது அதே மாதிரி எனக்கு பெயினே இல்லை. அன்னையிலேருந்து கிட்டத்தட்ட நான் 1 year இது குடிச்சிட்ருக்கேன். அன்னையிலேருந்து இது வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி பெயின் சுத்தமாக இல்லை, நிஜமாகவே இல்லை. ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி இதை ட்ரை பண்ணியிருந்தாவோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது எஃபெக்டிவ் மெத்தட் இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம்.